நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா என்ன? படம் பார்க்கணுமா? டிவியில் பார்க்கலாம். புது படம் பார்க்கலாமா? தியேட்டரில் பார்க்கலாம். பழைய படம் பார்க்கணுமோ அப்படின்னா தேடி பிடிச்சி சிடி வாங்கி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு ஐடியாவை கொண்டு வந்து புதுசோ பழையசோ இல்லை எக்ஸிஸ்டிங் மூவியோ எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு புதுசான ஒரு ஐடியாவை கொண்டு வந்தது தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸ். வாழ்க்கையில் எல்லாமே அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் வேணுமா, நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நாட ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இன்ஃபர்மேஷன் வேணுமா, பக்கத்தில் யார்கிட்டையும் கேட்குறது இல்லை, கூகுளில் தேடுறோம். யார்கிட்டையும் ஃப்ரெண்டாக சோஷியலைஸ் ஆகணுமா, அதுக்கு நமக்கு ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ இது மாதிரி அட்வான்ஸ்டாக எல்லாமே போயிட்டுருக்கும்போது எதுக்கு தேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படின்ற லாஜிக்கை கண்டுபிடிச்சி நெட்ஃப்ளிக்ஸ் புதுசாக கொண்டு வந்தான். ஸோ நம்ம சின்ன வயசில் யாருமே வந்து சிடி வாங்க போகாமல் இருந்திருக்க மாட்டோம். ஸோ சிடி ஆக்ஸில் நமக்கு நிறைய இருக்கும், தமிழ் படம் இருக்கும், இங்கிலீஷ் படம் இருக்கும், ஹிந்தி படம் இருக்கும், நம்ம தேடி பிடிச்சி அப்படி எடுப்போம். ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் அண்ட் ஸ்க்ரோல் அப். உங்களுக்கு என்ன படம் வேணும், என்ன லாங்குவேஜ் வேணும், எல்லாமே நமக்கு துல்லியமாக கிளியராக வச்சிருக்கு அவங்களோட ஐடியா. அதுதான் நெட்ஃப்ளிக்ஸோட மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட சக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ்நாடா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். 1977 கலிஃபோர்னியாவில் இருக்க ரெண்டு எக்ஸ் எம்ப்ளாய் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நம்ம புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஸை வந்து கொரியர் பண்ணுறாங்க. சிடிஸை கொரியர் பண்ணி அதுலேருந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம சிடிஸை வந்து கொரியர் அனுப்பிச்சு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதில் காசு வாங்குறதுக்கு நம்ம இது நம்ம சாஃப்ட்வேர் தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் மூவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிளாக் பஸ்டர் சொல்லிட்டு டிஜிட்டல் மீடியா யூஎஸில் இருக்க ஒரு பெரிய ஜெயிண்ட், அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்களோட தாட்ஸ் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஐடியாவோட வந்து பிளாக் பஸ்டரோட சேர்ந்து நிறைய மூவிஸை வந்து டைப் வாங்கி நிறைய கம்பெனிஸை டைப் வாங்கி அவங்கள லான்ச் பண்ணுறாங்க. பட் பிளாக் பஸ்டர் என்ன நினச்சானோ என்னென்னு தெரியல, இதையே நம்மளே பண்ணக்கூடாது, நம்ம ஏன் புதுசாக ரெண்டு பேரோட சேர்ந்து பண்ணணும் சொல்லிட்டு பிளாக் பஸ்டர் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வேறு வழியே இல்லை, அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அவங்க என்டர் ஆனவுமே அவங்களுக்கு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ், பிகாஸ் அவங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அண்ட் மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் சோனி கூட டைப் பண்ணாங்க, சோனியோட கேம் பிளே கன்சோல்ஸ் கன்சோல்ஸில் கூட நெட்ஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது. அண்ட் 2010 வந்து அமேசான் அவங்களோட ப்ரைம் ஒன்று லான்ச் பண்ணாங்க, காம்படிஷன் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். பட் ரைட் நோ நமக்கு யார் இந்த பிக் ஜெயின்னு தெரியும், நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் ஆன் த கேம். அண்ட் 2012 வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூகேல ரீச் ஆகுது, அண்ட் ஃபாலோட் பை தென் இந்தியாவில் ரீச் ஆகுது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க மற்ற கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது, பார்ட்னர்ஷிப் தேடிட்டே இருக்கும்போது, சரி நம்ம ஏன் ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து சீரீஸ் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ், வேறு லெவலில் ஹிட். அதுக்கப்புறம் ஆரஞ்ச் இஸ் த நியூ பிளாக் அடுத்த சீரீஸ் எடுக்கிறாங்க, அதுவுமே வந்து சூப்பர் ஹிட். யூஎஸில் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் அவார்டு வந்து எமி அவார்ட்ஸ். ஸோ ரெண்டு எமி அவார்ட்ஸ்லையுமே வந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸாக இருக்கட்டும், ஆரஞ்ச் இஸ் த நியூ பிளாக் இருக்கட்டும், அந்த ரெண்டு சீரீஸுக்குமே வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து 600 hours ஆஃப் ஓம் ப்ரொடக்ஷன், ஸோ நம்மளே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம், யார் இண்டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்ற முடிவு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லீடிங்கில் இருக்க மார்வல், டிஸ்னி அவங்களோட வீடியோஸையும் வாங்கி அவங்களோட மூவிஸையும் வாங்கி டை அப் பண்ணிக்கிட்டாங்க. ரைட் நோ நீங்கள் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது சீரிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கலாம், தி விச்சர் பார்க்கலாம், தி க்ளவுன் பார்க்கலாம், ஆரஞ்ச் இஸ் த நியூ பிளாக் பார்க்கலாம், மணி ஐஸ் பார்க்கலாம், நார்கோஸ் பார்க்கலாம், அண்ட் ரிவர்டேல் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க தமிழ்.